உத்தரப்பிரதேசத்தில் தனது 26வது வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி அரசியல் பயணத்தை தொடங்கிய யோகி ஆதித்யநாத் கடந்த 19 வருடங்களில் பாரதிய ஜனதாவுக்கு பல வெற்றிகளை தேடி தந்திருந்தாலும் அவரது சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் வழக்குகளும் பின்தொடர்கின்றன. சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு பெயர் போன யோகி ஆதித்யநாத் கர்வால் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றவர். 1998 தன்னுடைய 26வது வயதில் தீவிர அரசியலில் இறங்கியவர். கோரக்பூர் தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். அப்போது முதல் தற்போது வரை தொடர்ந்து 5 முறை கோரக்பூர் தொகுதியின் மக்களவை உறுப்பினராக உள்ளார். 1990களில் ராமர் கோவில் விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட்ட முன்னாள் எம்பி மகந்த் ஆதித்யநாத்தை குருவாக ஏற்றுக்கொண்டவர் யோகி ஆதித்யநாத். இதனாலேயே தனது இயற்பெயரான அஜய் மோகன் பிஸ்ட் என்ற பெயரை யோகி ஆதித்யநாத் என மாற்றிக்கொண்டார். 2005 கர்வாப்சி எனப்படும் பிற மதங்களுக்கு மாறியோர் மீண்டும் இந்து மதத்தை தழுவும் நிகழ்ச்சியை ஈட்டா பகுதியில் நடத்தினார். நாடு முழுவதும் இந்நிகழ்ச்சி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2007 முகரம் பண்டிகையின் போது இந்து மத இளைஞர் தாக்கப்பட்டதாக கூறி இவர் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்ததை அடுத்து கைது செய்யப்பட்டார். 2015 யோகாவின் ஒரு பகுதியான சூரிய நமஸ்காரத்தை ஏற்காதவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என யோகி ஆதித்யநாத் பேசியது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே ஆண்டு டிசம்பர் 18 இந்தியாவில் சகிப்பின்மை குறைந்து வருவதாக பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளித்த யோகி ஆதித்யநாத், ஷாருக்கான் பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சையத் போன்றவர் என்று கூறியதுடன் அவர் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்திருந்தார். இவை தவிர லவ் ஜிகாத் மற்றும் பசுபதி தொடர்பாக அவர் பேசிய கருத்துக்கள் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தின. இதுபோன்ற தொடர் சர்ச்சைகள் காரணமாகவே 5 முறை எம்பியான யோகி ஆதித்யநாத்துக்கு மோடி அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யோகி ஆதித்யநாத். இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தின் 32வது முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இன்று பதவியேற்க உள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியே தீர்வோம் என தேர்தல் பரப்புரையில் பாஜக தலைவர்கள் சூளுரைத்து வந்த நிலையில் அதற்கு அச்சாணியாக யோகி ஆதித்யநாத் தலைமையிலான புதிய அரசு அமையவுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.